இப்போ சாஃப்ட் சப்பாத்தி அப்படினு சொல்லிட்டு சேம் சொல்றேன். முதல்ல இது வந்து 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு. இது வந்து சுட தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கலாம் இருக்க கூடாது, வெதுவெதுன்ற பதத்துல 1 டம்ளர் சுட தண்ணி, 1/2 டம்ளர் வந்து வெதுவெதுன்ற மில்க், நல்லெண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவுலயே வந்து இந்த சால்ட்டை போட்டிங்கன்னா அப்ப எல்லா இடத்துலயுமே அது போயிட்டு மிக்ஸ் ஆகும். லாஸ்ட்ல தண்ணி ஊத்திட்டு போட்டிங்கன்னா சரியா மிக்ஸ் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க நார்மலாக, ஆனால் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாக்க இன்னும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா தரும். இந்த சாஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய் நிறைய வேணும், ஆயில் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் ரொம்ப மீடியமாக யூஸ் பண்ணிக்கிறதே நல்லது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த மில்க் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஹாட் வாட்டரும் மில்க்கும் யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சாதா தண்ணியில் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் இது மில்க் போட்டால் இன்னும் சாஃப்ட்னஸ் வரும், ஹாட் வாட்டரு இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே நிறைய விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கியாச்சு. இந்த பதத்துக்கு இங்கே பாருங்கள், நல்லா இப்படி எடுக்கும்போதே இவ்வளோ நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட் இன்னும் சாஃப்டாக வரும், பட் ஆனால் அப்படியே உடனே செய்கிறதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே வரும். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும்.
இது வந்து இப்போ நம்ம இந்த உருண்டை பண்ணிட்டு இந்த மாவுல போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கணும், ரோல் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இந்த தவா காயட்டும். அதுக்குள்ள நம்ம இதை திரட்டி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தடவங்க, நல்லா சாஃப்டா இருக்கு, திரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப அழுத்தவே வேண்டியதில்லை. இப்படி லேசா இது பண்ணாலே போதும், நல்லா ரோல் ஆகும், ஒட்டாது, எதுவுமே செய்யாது, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப அழுத்தவும் கூடாது, அழுத்தினா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸோ ஸ்லோவாக செஞ்சாலும் பரவாயில்ல, ரொம்ப சாஃப்டாக திரட்டணும். நல்லா மெலிசாக திரட்டினாலும் திரட்டலாம், இல்லை கொஞ்சம் திக்காக திரட்டி போடுறதுனாலும் போடலாம். எப்படி போட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அப்படிங்கிறது நல்லா மெலிசா திரட்டினா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆனால் திக்காக வேணுன்றவங்களும் கொஞ்சம் லேசாக திக்காகவே திரட்டி சுட்டாலும் நல்லா எழும்பி நல்லா வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு போட்டு ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணி திரும்ப போட்டுட்டு திரும்ப இப்படி எண்ணெய் சுத்தி ஊத்திடுவோம். சுத்தி ஊத்திட்டு லேசா இது மேல இப்படி பண்ணலாம். கல் வந்து ரொம்ப, தவா வந்து ரொம்ப காயக்கூடாது, ரொம்ப காஞ்சிச்சுன்னா வந்து ரொம்ப தீஞ்சி போயிடும். ஸோ சப்பாத்திக்குனா கல் வந்து ரொம்ப காயாம மீடியமாக வச்சு செய்யணும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து நான்வெஜ்ல இந்த கறி துக்குலாம் செய்வோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நல்லா டேஸ்டியா இருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.